ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல் ஆஃப் மை சேனல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது டென்த் பப்ளிக் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா கேன்சல் ஆகுமா என்று மாணவர்கள் தந்தோறும் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் புது புது தகவல்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் புதிய புதிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று கல்வி பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கம் தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கை வைத்துள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வையை ரத்து செய்தாக வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டாக முன்னர் முந்தைய ஆண்டுகளில் நடந்த பல்வேறு விஷயங்களை எடுத்து கூறி கோடி காட்டியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி எட்டு வேலூர் மாவட்டத்தில் விடைத்தாள் திருத்தம் காப்பகத்தில் விளைத்தாளர்கள் தீயில் கருகிய போது மீண்டும் மறு தேர்வு நடத்தாமல் சராசரி மதிப்பெண் அடிப்படையில் தேர்ச்சி வழங்கப்பட்டது என்றும் ரெண்டாயிரத்தி பதிமூணு விழுப்புரம் மாவட்டத்தில் விழைத்தாளர்கள் மாயமான போது மீண்டும் தேர்வு நடத்தாமல் சராசரி மதிப்பெண் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு தேர்ச்சி வழங்கப்பட்டது என்று போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்துக் கூறி தங்களுடைய கோரிக்கையில் செலுத்தியுள்ளார்கள் அதற்கு மாற்றாக பள்ளிக் கல்வித்துறையில் முந்தைய ஆண்டுகளின் தேர்ச்சியில் அடிப்படையில் காலாண்டு அரையாண்டு மற்றும் வகுப்பறை தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி வழங்க வேண்டும் என்றும் தங்களுடைய கோரிக்கையில் வைத்துள்ளார்கள் இதனால் மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி வருவார்கள் குறைவாக மதிப்பெண் பெற்ற மாணவர் அனைவரும் தொழிற்கல்வியை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்றும் அவர்களுக்கு தொழிற்கல்விகள் சேரும் வாய்ப்பு உருவாகும் என்று பலதரப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் என்ன நடக்கும் என்று தமிழக அரசு முதலமைச்சருடைய முடிவில் கையில் அறிவிக்கிறது இதை பற்றிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டன் அவரிடம் கேட்டபொழுது உயர்கல்வி மட்ட ஆலோசனை குழு மற்றும் தமிழக முதலமைச்சர் இவர்கள் கூடி ஒரு ஆலோசனை பெறப்பட்ட பிறகுதான் இதை பற்றி முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று கூறியிருக்கிறார் எனவே பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா என்ற சந்தேகம் நமக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தள்ளி வைக்கப்படுமா என்பதை பற்றிய முடிவு தமிழக முதல்வர் முதல்வர் மாண்புமிகு ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அறிவிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு நடைபெறுமா அல்லது ரத்தாகுமா என்று மாணவர்களின் பல சந்தேகங்கள் விரைவில் தீர்வு தீர்வுகாண இங்கே பொறுத்திருங்கள் அதற்கிடையில் உங்களுக்கு வலதில் வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தமிழக அரசு முறையாக அறிவிப்பு செய்யாமல் வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக நம்பாமல் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருங்கள் வெற்றி நமதே வாழ்த்துக்கள்